இப்போ நம்ம பார்க்க போகிறது கல்லூரி வாசல்களில் உள்ள கண்ணாடிகள் உடைக்கப்படும் காட்சிகள். உடைக்கப்படுவது கண்ணாடிகள் மட்டுமல்ல, ஏகாதிபத்திய சிந்தனை, மேற்குலக நாடுகளினுடைய அடிமைப்படுத்தும் முறை அங்கு உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மாணவர்களால். காசாவில் எப்போ அமைதி திரும்பும், போர் நிறுத்தம் எப்போ அறிவிக்க போகிறாங்க, நெதன்யாகு எப்போங்க கைது செய்யப்படுவார், ஐசிசியில் அவருக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா, இந்த கேள்விகள் எல்லாமே சமூக ஊடகங்களில் இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்கு. இதற்கான விடை என்ன? உலகின் பல்வேறு நாடுகள் இதை பற்றி என்ன சொல்லுது? பல்வேறு நாட்டு தலைவர்கள் இதை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? இதுக்குள்ளே என்ன அரசியல் ஒளிஞ்சு கிடக்கு? வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர் உறவுகளே. கண்ணாடி உடையக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டீங்க. கொலம்பியா பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, அமெரிக்கா மட்டுமல்ல, பிரான்ஸ் மட்டுமல்ல, ஜெர்மன் மட்டுமல்ல, உலகத்தினுடைய மேற்குலக நாடுகள், யூரோப்பியன் யூனியன் எல்லாமே அதிர்ந்து போய் கிடக்கு மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களை கண்டு. இப்படி ஒரு போராட்டம் நம்முடைய இந்த ஜென்ரேஷனில் நம்ம பார்த்ததே கிடையாது அப்படின்னு பதறி போய் கிடக்கிறாங்க அத்தனை பேரும். மேற்குலக தலைவர்கள் எல்லாமே கதைகளைக்கு போய் நிற்கிறாங்க. நம்முடைய நாட்டில் இப்படி நடக்கக்கூடிய போராட்டம் நமக்கு எதிராக நடக்கிறதா? என்னால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள் எனக்கு எதிராக திரும்புகிறார்கள் என்றால், அதுவும் படிக்காதவன் கிடையாது, பாமரன் கிடையாது, படித்த பட்டதாரிகள் இங்கே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வரலாறு படித்தவங்க போராட்டம் பண்ணுறாங்க, வரலாறா நாளைக்கு மாறி நிற்க போகிற மாணவர்கள் இங்கே போராட்டம் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட போராட்டம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நடக்காததை கண்டு அகில அனைத்து உலக நாடுகளும் அதிர்ந்து போயிருக்கிறது. பாலஸ்தீன மக்கள் புன்னகை பூத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கான சுதந்திரம் அப்படிங்கிறது எங்கோ ஒரு மூலையில் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு பெருத்த நம்பிக்கையோடு பயணப்படக்கூடிய அவர்கள். மேற்கு கரையில் ஒரு ஈவெண்ட்டு, அந்த வீடியோவை நான் பார்த்தேன், அல்ஜசீராவினுடைய வீடியோக்களாக அது பார்த்துட்டு பார்க்க முடிஞ்சது. ஒரு வயதானவர், அவர் ஆடு மேய்க்கக்கூடிய தொழிலை பண்ணார். அதுக்கப்புறம் மாடுகள், கன்றுக்குட்டிகள், பிறந்த கன்றுக்குட்டியை விட அழகாக வந்து அவர் தூக்கி காட்டக்கூடிய நிகழ்வுகள். அதுக்கு பக்கத்தில் வந்து அவர் இருக்கக்கூடிய கொட்டகைக்கு பக்கத்துலேயே ஒரு கொடி ஒன்று நட்டிருக்காங்க. அந்த கொடி வந்து இஸ்ரேல் நாட்டு கொடி. அந்த கொடியை வந்து பார்த்திங்கன்னா இவர் பிடுங்கலை, ஆனால் இவருடைய இடத்துல அந்த கொடியை வந்து வச்சுட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து அவங்க வந்தாங்களாம், இஸ்ரேல் நாட்டுக்காரவங்க. இங்கே எங்கள் கொடி இருக்குது, நீ எப்படி இங்கே கொட்டாய் போடலான்னு சொல்லிட்டு எங்களை காலி பண்ண சொல்கிறாங்க, துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க, இவ்வளோ குழந்தைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆடு மாடுகளை பார்த்து அவர் கை நீட்டக்கூடிய காட்சிகள், அவங்களுடைய மனைவி வந்து பொட்டி பொடிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பக்கூடிய காட்சிகள், அவர் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்கடாயி, அதுக்கு பிறகு வந்து அந்த மாட்டு தீவனங்கள் வைத்திருந்த இடத்தையெல்லாம் அப்படி இயக்கத்தோடு அவருடைய நிலம், அவருடைய இடத்துல இருந்து அவரை வெளியில் அனுப்புகிறாங்க வெஸ்ட் பேங்கில். இதுதான் உறவுகளே அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து வாழ வழியின்றி வருபவர்கள் ஒரே ஒரு குச்சியையும் அதில் ஒரு கொடியையும் சுமந்து கொண்டு ஏற்கனவே நிலத்துக்கு உரிமையாளர்களை துப்பாக்கியை காட்டி மிரட்டி ஓடச் செய்கிறார்கள் மேற்குலக நாடுகளுடைய துணையோடு. இதெல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கிறது பாலஸ்தீனத்தினுடைய இன்னொரு பகுதியிலாக இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க், மேற்கு கரை ஏரியாவில் இருக்கக்கூடிய செட்லர்கள் தொடர்ந்து பாலஸ்தீனர்களை துரத்தி அடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி. இவ்வளவு அக்கிரமங்களை செய்யக்கூடிய இஸ்ரேல், அதனுடைய தலைவராக பிரதமராக இருக்கக்கூடிய நெதன்யாகுவுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிற கேள்வி, அதற்கான பதில் இன்னமும் கிடைக்கலையே அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஐசிசியில் சவுத் ஆப்பிரிக்கா தாக்கல் செய்த மனு இன்ன வரைக்கும் பெண்டிங்லேயே கிடக்கே, விசாரணை நடந்துக்கிட்டே இருக்கே, ஆனாலும் ஏன் தீர்ப்பு வழங்கப்படலை, நெதன்யாகுவை ஏன் குற்றவாளி அப்படின்னு சொல்லலை அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்விக்கான விடைங்கிறது இன்னும் ஓரிரு நாளில் வெளியாகும் அப்படிங்கிற அறிவிப்பு. ஆனால் அப்படி ஒரு அறிவிப்பு வந்தது அப்படின்னா, நெதன்யாகுவை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்ததுன்னா, நெதன்யாகுவினுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. உடனே மைக்கை பிடிச்சி நெதன்யாகு பேசிய காட்சிகள் நேற்று இரவு வெளியாகிருந்தது. அதில் அவர் பேசக்கூடிய காட்சிகள் என்ன தெரியுமா? என்னை கைது செய்வதற்கான அதிகாரம் இங்கு யாருக்கும் இல்லை, என்னுடைய நாட்டின் மீது, என்னுடைய நாட்டில் உள்ள மக்களை காப்பாற்றுவதற்காக நான் போர் புரிகிறேன் அப்படின்னா, இந்த வார்த்தைகள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என்னை எப்படி அவர்கள் கைது செய்ய முடியும்?
அப்படியே கைது வாரண்ட் பிறப்பித்தால் கூட அது இஸ்ரேலை கட்டுப்படுத்தாது அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சிருக்கார். இதெல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மட்டும் இல்லை, ஐசிசியினுடைய தீர்ப்பை நான் ஏற்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் நெதன்யாகுவினுடைய ஸ்டேட்மெண்ட். இது ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்தது. ஐசிசி கிட்ட ஒரு போலீஸ் கூட இல்லை அப்படிங்கிறத முத முதல்ல கண்டுபிடிச்சு சொன்னது இதே பிரசாத் சிக்னேச்சர் தான். ஒரே ஒரு ஜெயில் கூட கிடையாது அப்படிங்கிறத சொன்னதும் இதே பிரசாத் சிக்னேச்சர் தான். ஆனாலும் நெதன்யாகு ஏன் பயப்படுகிறார் அப்படின்னா, அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் அவர் இருந்தால் மட்டுமே அவரால் வாழ முடியும், இல்லை என்றால் அவர் அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போது இதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது. அமெரிக்கா, அதாவது சென்ட்ரல் அமெரிக்காம்பாங்க, மத்திய அமெரிக்காவினுடைய ஒரு பகுதி நிகரகுவா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நிகரகுவா இப்போ ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கு ஐசிசியில். அதாவது ஜெர்மன் அளவுக்கு அதிகமான ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி பண்ணது, இப்போ அது நிப்பாட்டிருச்சா அப்படிங்கிற கேள்வியை பார்த்து, அங்கே பார்த்து கேட்காம ஜெர்மனை பார்த்து கேட்காம ஐசிசியில் போய் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. உடனே ஜெர்மன் என்ன சொல்லுது, இல்லை இல்லை நாங்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுக்கலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஐசிசியில் ஃபைல் பண்ணுறாங்க. இதற்கு பிறகு ஜெர்மன் இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் செயல்படுதா அப்படிங்கிறத நீங்கள் பெட்டிஷனாக ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு ஜெர்மனுக்கு ஐசிசி ரூல் ஒன்று கொடுக்குது. ஜெர்மன் வந்து எப்பயுமே இந்த காசா பாலஸ்தீன் விவகாரத்தில் தாமரை இலைமேல் தண்ணீராகத்தான் நின்றுக்கிட்டு இருக்கு. அது உக்ரைனுடைய விவகாரத்துலையும் அப்படித்தான் இருக்கு, இங்கேயும் அப்படித்தான் இருக்கு. காரணம் என்னன்னா, அவங்களுடைய ஜிடிபி படுத்து போச்சுங்கிறத பல தடவை நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஜெர்மனில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான முஸ்லீம் இன்ட்ராக்ஷன் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஹாம்பர்க் அப்படிங்கிற நகரம் ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு முன்னெடுத்திருக்காங்க. ஜெர்மனிய இஸ்லாமிய அரசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு துடிக்கிறாங்க. இந்த ஜெர்மனில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அங்கே இஸ்லாமிக் யூனியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய அளவில் உருவாக்குறதுக்கும், அதன் மூலயமா உலகின் மற்ற மிடில் ஈஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கவும் இங்கே பெருமுயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி அமெரிக்காவை ஒட்டுமொத்தமாக ஆக்குப்பை பண்ணி யூதர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்களோ, அதே மாதிரி ஜெர்மனை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஸ்பெஷல் ரிப்போர்ட்டையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். ஜெர்மனியினுடைய அஃபீஷியலான ஒரு பர்சன் அம்பாசிடர், அவர் பலஸ்தீன் அத்தாரிட்டி அதாவது பலஸ்தீன் ஏரியாவுக்குள்ள தன்னுடைய காரில் பயணப்படுறார். அவரை துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க பாலஸ்தீனது மக்கள், கல்லால் எரிந்து காயப்படுத்துகிறார்கள், அவருடைய கார் கண்ணாடியை உடைக்கிறாங்க, அவருடைய வண்டி மூவ் ஆக முடியாமல் தடுக்கிறாங்க, அவர் உள்ளுக்குள்ளே என்ட்ராகி நடந்து போகும்போது அவரை விரட்டி அடிக்கிறாங்க. இந்த காட்சிகள் எல்லாமே சோசியல் மீடியாவில் வைரல் கண்டென்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு அம்பாசிடர் எப்படி இவ்வளவு தைரியமாக பாலஸ்தீன் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு பெருத்த கேள்வி. அவர் மியூசியத்தை பார்வையிட வந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி. ஆனால் பாலஸ்தீன் அத்தாரிட்டியில் அந்த இடத்துல வந்து காசாவினுடைய இதில் மியூசியமே வந்து வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவர் எதை நோக்கி அவர் வந்தார், எதுக்காக அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிற பெருத்த கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை அவரே வாயை திறந்து சொன்னால் மட்டும்தான் ஊருக்கு விளங்கும். இமாம் மாக்லு, இவர் யார் அப்படின்னா துருக்கியினுடைய மேயர். இவர் எருடகனுக்கு எதிரான பார்ட்டியைச் சேர்ந்தவர். இவர் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு, இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் துருக்கி இயங்கணும், எப்படி வந்து ஹமாஸுக்கு ஆதரவாக இயங்க முடியும் அப்படிங்கிற கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்கார். இதுக்கு துருக்கியினுடைய எருடகன் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, துருக்கியில் இருக்கக்கூடிய மக்களும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மேயருடைய பேச்சு அப்படிங்கிறது துருக்கியினுடைய எருடகனை கட்டுப்புல வச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, அவரை சில விஷயங்களில் இவர் காயப்படுத்துறதுக்காக மக்களும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும், அமெரிக்காவினுடைய துணையோடு அவர் இயங்குறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகிட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே வந்து இந்த ரஷ்யாவில் ஒருத்தர் வந்து சிறையிலச்சாலையே வச்சு கொலை செய்யப்பட்டாரே அப்படிங்கிற மாதிரி, அலெக்ஸ் நவல்னியா, அவர் மாதிரியான ஒரு பேர் வந்து இங்கே அடிபடுமா என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் பிளஸ் யூஎஸ் இவெல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டிங்கில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம், அதாவது ஈரான் மீது எப்படி தாக்குதல் நடத்தப்பட்டது, இஸ்ரேல் ஏன் ஈரான் மீது தாக்குதல் நடத்துது, ஈரானிய இஸ்ரேலில் தாக்குதல் நடத்துது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெருத்த மீட்டிங் அமைதியாக இருக்க சொல்லி ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கு. இது கிடப்பட்ட கேப்பில் ஹவுதிகள் மீது ஆளில்லாத விமானங்கள், 5 விமானங்கள் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அமெரிக்காவால் அப்படிங்கிற தகவல். ஒரு நாள் முழுவதுமே ஹவுதிகள் இதனால் எந்த விதமான தாக்குதலுமே நடத்தாமல் கம்முன் இருக்காங்க அப்படிங்கிறதும், தொடர்ந்து செங்கடலை வாட்ச் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எந்த விதமான திருப்பி அட்டாக்கும் நடத்தலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு.
கிரியாட்ஸ்மோனா அப்படிங்கிற பகுதி. இந்த பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா, லெபனானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி. இங்கே தாக்குதலை வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. லெபனானில் இருந்து இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடத்துறது தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால போர் நிறுத்தம் பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இல்லை அப்படின்னு இஸ்ரேல் கைவிரிச்சிருச்சு. லெபனான் அட்டாக் பண்ணாமல், அதாவது ஹிஸ்புல்லா சைட்லேருந்து அட்டாக் நிகழாமல் இருந்தால் மட்டும்தான் ரஃபா எல்லைக்குள்ளே நாங்கள் நுழைய மாட்டோம், இல்லை அப்படின்னா ரஃபா எல்லைக்குள்ளேருந்து நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய ஐடியா சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. இது எப்போ முடிய போகுது அப்படிங்கிற கேஸ் நமக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல வந்து அட்டாக் நடத்திக்கிட்டே இருக்காங்க. போர் நிறுத்தம் பண்ணுறதை இஸ்ரேல் விரும்பலை. அதே நேரத்தில் பணைய கைதிகள் விடுதலை செய்கிறதுல ரொம்ப ஆர்வமாக, இப்போ ரஃபா எல்லையை தாக்குனா மட்டும்தான் ஹமாஸ் அழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டு கிடைச்சதன் அடிப்படையில் ரஃபாவுக்குள்ள என்றாகி இப்போ தாக்குனாங்க அப்படின்னா ஹமாஸை முடிச்சிடலாம் அப்படின்னு இஸ்ரேலுக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் தான் ரஃபா எல்லைக்குள்ள இஸ்ரேல் நுழைய போகிறாங்க. இதற்குள்ள தீர்ப்பு வந்து அவர் கைது செய்யப்படுவாரா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு வாய்ப்பு கிடையவே கிடையாது. 30 ரிசர்வ் பரட்டோரஸ் அப்படிம்பாங்க, அவங்க உள்ளுக்குள்ளே இப்போ என்ட்ராகி ரஃபா மீது தாக்குதல் நடத்த போகிறாங்க. முக்கியமாக UNRWAவில் இருக்கக்கூடிய அந்த கொட்டகை போட்டிருக்கக்கூடிய அந்த இடங்களில், மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில், ஐநாவினுடைய கட்டடங்களில் அங்கே 15 லட்சம் மக்கள் இருக்காங்க. அவர்களையும் இப்போ அப்புறப்படுத்த சொல்லியிருக்காங்க. மக்கள் ஓடிடுங்க, செதறி ஓடிடுங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளியாகிருக்கு. ஸோ கூடிய விரைவில் நெதன்யாகு கைது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சப்போஸ் சொல்லியிருந்தாங்க, சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வண்ணமாக ரஃபா மீது மறுபடியும் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. இதனால் பாலஸ்தீனத்தில் அந்த ஏரியாவில் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் பயந்து போயிருக்காங்கங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே நேரத்தில் இது பயங்கிற வார்த்தை எனக்கு சரியாக வரலை. ஏன்னா ஒரு தடவை வந்து ஒருத்தன் பயம் காட்டினா தானே பயம்னு ஒன்று வரும். இது தொடர்ந்து ஜினோசைடு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த மக்கள் வந்து சாவதையும் தனதாக்கிக்கிறதுக்கும் தியாகம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே வந்துடுறாங்க. அதனால் அந்த மாதிரியான பயங்கிற வார்த்தை தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தியாகத்தின் மறு உருவமாக வாழக்கூடிய காசா மக்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே நேரத்தில் அந்த விடுதலை அப்படிங்கிற வேட்கையை அடுத்த தலைமுறைக்கு கடத்தவும் அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும், கிடைக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன மக்கள் மண்ணில், கடற்கரை மண்ணில் வந்து குழந்தைங்களுக்கு ஆசிரியர்கள் பாட சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான வீடியோக்கள் அல்ஜசீரா மூலமாக பார்க்க முடியுது. தொடர்ந்து இயங்குவோம். பாலஸ்தீன விடுதலையை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய உணர்வு பூர்வமான உண்மை தன்மையோடு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தேவையானது நிச்சயம் இறைவனால் கொடுக்கப்படும். அதில் மாற்றுக்கருத்து நமக்கில்லை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். உறவுகளே, நன்றி, வணக்கம்.